சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற திருமுறைகள் 12. அதில் முதல் 7 பாட்டு தேவாரம்னு சொல்லப்படும். அந்த தேவாரத்தில் 3, 4 மற்றும் 5வதாக இருக்கிற தேவார பாடல் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. தேவாரம் அப்படிங்கிற சொல்ல தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது தேவர்களான இறைவர்களுக்கு சூட்டக்கூடிய ஒரு மாலை அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றும் சாதாரண பூமாலை போன்று இல்லாமல் பாட்டு பண்ணெல்லாம் அமைச்சு ஒரு பாமாலையாக சூட்டப்படுது. குனித்த புருவமும் இதில் திருநாவுக்கரசர் இறைவனோட தோற்றத்தை அழகாக வர்ணிக்கிறார். நாம் யாராச்சும் பேசுகிறத கவனித்து கேட்டோன்னா நம்மளோட புருவம் வளைஞ்சு குனிஞ்சு இருக்கும். அப்படி ஒரு தோற்றத்தில் தான் இறைவன் இருக்கிறார்னு சொல்கிறார். அதாவது தன்னோட பக்தர்கள் அடியவர்கள் எல்லாம் சொல்கிறத கவனமாக இறைவன் கேட்குறாருன்னு சொல்கிறார் திருநாவுக்கரசர். இந்த குனித்தங்கிற வார்த்தை தெரிஞ்சுதான் பின்னாடி குனிந்துங்கிற சொல் உருவாச்சு. இறைவனுக்கு சாதாரணமாக போடுற பூமாலை காலையில் போட்டால் மாலையில் வாடிடும். ஆனால் இந்த பாமாலை 100ஆண்டுகள் கடந்தாலும் வாடாமல் அதே மனம் வீசிக்கொண்டு இருக்கும். கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் இந்த வரி மூலமாக கோவை பழம் போன்ற சிவந்த இதழ்களில் குமிழ் சிரிப்பும் அப்படின்னு சொல்கிறார் திருநாவுக்கரசர். அதாவது இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ நமக்கு நெருக்கமானவங்களோ எதேச்சியாக எதிரில் தென்பட்டாங்கன்னா நாம் அவங்கள பார்த்து மனம் நிறைவாக மொட்டு மலர்வது போல ஒரு புன்னகை செய்வோம். இதைத்தான் குமிழ் சிரிப்பு அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். இப்படி சிவபெருமானின் சிரிப்பு அடியவர்களை வரவேற்கிற துணியில் இருக்கிறதா. பனித்த சடையும் இதில் கங்கையை தலையில் சூடியிருக்கிறனால எப்பவுமே ஈரமான சடையை உடைய சிவபெருமானே அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். பவழம் போல் மேனியில் இந்த வரியில் செம்பவளம் போல மினுமினுப்பான உனது மேனியில் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். பவளம் தொட்டு பார்க்குறப்ப மென்மையாக மினுமினுப்போடு இருக்கும். இதோட இந்த தன்மை காலத்துக்குமே மாறாதாமா. அடுத்து பால் வெந்நீரும் இதில் பால் போன்ற வெள்ளை நிறத்தை உடைய திருநீரை உடல் முழுவதும் பூசியவனே அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். பொதுவாக தினமுமே நெத்தியில் திருநீர் வச்சுக்கிறவங்களுக்கு தலைவலி அப்புறம் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதாமா. அதுக்கு என்ன காரணம்னா சுத்தமான திருநீரை தினமுமே நெத்தியில் வச்சுக்கிறதுனால தேவையற்ற நீரையெல்லாம் அது உறிஞ்சிக்குமாமா. அதனால் தினமும் நெத்தியில் திருநீர் பூசிக்கொள்வது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பழக்கம்தான். இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் இதில் இறைவன் தனது ஒரு பாதத்தை தூக்கி நிற்கும் அழகிய காட்சியை கூறியதோடு பொன்னால் செய்யப்பட்ட கலல் அப்படிங்கிற சலங்கையை அணிந்து நடனமாடிய நிலையில் இருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். கலல் ஆண்கள் காலில் அணியக்கூடிய ஒரு சிலம்பு வகை. அடுத்து காணப்பெற்றால் இப்படி தன்னை காண வரும் அடியவர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு இன்மகத்துடன் கூடிய அழகிய புன்னகையுடன் வரவேற்று தலையில் கங்கை குடிக்கொண்டதால் ஈரமான சடையுடன் வெண்ணிற திருநீரை உடல் முழுக்க பூசி தன் காலில் தங்கத்தால் ஆன சிலம்பை அணிந்து கொண்டு இறைவன் திருநடனம் செய்யும் நடன கோலத்தில் தூக்கிய காலுடன் நிற்கும் அழகை காண வாய்ப்பு கிடைத்தால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இப்படி சொல்றார் திருநாவுக்கரசர். அதாவது இறைவனின் இந்த திருக்காட்சியை காண மீண்டும் மீண்டும் பல பிறவிகள் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்றார் திருநாவுக்கரசர். பொதுவா இறைவன் கிட்ட பிறப்பற்ற நிலை வேண்டும்னு தான் பக்தர்கள் கேட்பாங்க. ஆனா இறைவனோட இந்த திருக்கோலத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பிறவி வேணாலும் எடுக்கலாங்கிறார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரோட பாடலை நம்ம படிக்கிறப்போ நம் நாவுக்கு நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டது போல ஒரு மகிழ்ச்சி உணர்வு வருமாமா. அப்படிப்பட்ட இனிய தமிழ் சொற்களை நாவிற்கு இனிமையாக செவிகளுக்கு இனிமையாக தனது பாடலில் பயன்படுத்தியதால் அவர் திருநாவுக்கரசர் அப்படின்னு அழைக்கப்படுறார்.